ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூனியர் பெட் அட்வைசர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 13 நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்ததுனால வீடியோவே அப்டேட் பண்ண முடியல. சரி, நம்ம போய் ஃபிஷிங் பண்ணதாச்சும் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தா, நான் எப்போ ஃபிஷிங் போகிறேன்னா அப்போல்லாம் மழை வந்துடுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணுறதும் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ் என்னென்ன ஃபிஷ்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன்ற வந்து வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுதாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் சிம்பிளை கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபிஷ் பிடித்தேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாத்துப்பாளின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கால்வாய் போகும், அதாவது காவாய் போகும். அந்த பார்த்தீங்கன்னா ஜிலேபி ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ரோகு ஃபிஷ் குட்டிங்கெல்லாம் இருக்கும். அங்கே தான் நான் போய் ஃபிஷ் பண்ண வந்தேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான். 1 இன்ச்சு கூட கிடையாது, ஒரு 1.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோகு ஃபிஷ்ஷு, சிக்லட் ஃபிஷ் தான். இது பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு வச்சு தான் நான் பிடிச்சேன். நான் உங்களுக்கு எப்படினாலும் இன்னும் ஒரு 2 டேஸில் அங்கே ஃபிஷ் போடுறதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா குறவன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறைய பிடிச்சோம், ஆனால் அது பார்த்திங்கன்னா இறந்துடுச்சு. இது ஒன்று தான் உயிரோடு இருக்குது இப்போது. நெக்ஸ்ட்டு மீதி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர் ஃபிஷ்ஷஸ் தான். நான் உங்களுக்கு குட்டி மீன் வண்டி பிடிச்சி காட்டுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது கோழி காஃபா, அதை விட்டுருங்க. இப்போ குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரோகு ஃபிஷ்ஷஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்மர் ரெயின்னு, அதான் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு வந்து பார்த்தா பாதி வயலில் ரெயினே பெய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன சின்ன குட்டிங்க தான். இதோ ஒரு குட்டி இருக்குது பாருங்கள், எப்படியும் ஒரு 35 ஃப்ரைஸ் கிட்டே நான் பிடிச்சிருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி கொஞ்சம் ஜஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. அது சின்ன சின்னதாக போகுது பாருங்கள், ப்ரௌன் கலரில். அதெல்லாமே ரோகு ஃபிஷ் குட்டி தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் விட்டு ஒரு நாள் கன்ஃபார்மாக வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பே சரியில்லைனாலும் பரவாயில்ல, நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுறோம். இதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கண்ணாடி தொட்டில் விட்டுருப்பேன், பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் ரோகு ஃபிஷ்ஷு. மீதியில் ஒயிட் அண்ட் கொஞ்சம் பட்டியாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கலர் ஃபிஷ்ஷு. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோசிபாப் ஃபிஷ்ஷு. நிறைய பேர் கேட்கலாம், என்னடா மூக்காலே பேசுகிற, அப்படி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சளி பிடிச்சிட்ருக்கு, அதனால தான் குரல் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.